ஹலோ கை அகைன் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பஜாஜ் பின்சர் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான பர்சனல் லோன் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இதுல உங்களோட ஒட்டுமொத்த கடனையும் அடைக்கிற அளவுக்கு பெரிய லோனும் ப்ரொவைட் பண்றாங்க முக்கியமா பிளெக்ஸி லோனும் ப்ரொவைட் பண்றாங்க அதாவது இந்த பிளெக்ஸி லோன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எலிஜிபிள் லிமிட் கொடுத்துருவாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது பட் அந்த லிமிட்ல இருந்து எப்போ நீங்க அமௌண்ட்டை விட்ரா பண்றீங்களோ அந்த அமௌண்ட் அண்ட் டைமுக்கு மட்டும் இன்ட்ரஸ்ட் பே பண்ணா போதுமானது இந்த ஆப்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சார்ஜ் பண்றாங்க நம்ம இந்த லோனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டி தேவையான டாக்குமெண்ட்ஸ் தென் ஃபீஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நீங்க சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த லோன்கான எலிஜிபிலிட்டின்னு வர இருபத்தோரு வயசுல இருந்து எண்பது வயசுக்குள்ள இருக்க இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை நீங்க சேலரிடு பர்சனா இருந்தா உங்களோட வருமானம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல இருக்கணும் முக்கியமா சிவில் ஸ்கோர் ஆறுநூத்தி எண்பத்தஞ்சுக்கு மேல இருக்கணும் அதர்வைஸ் நீங்க சேலரிடு இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம் ஈஸியா அப்ளை பண்ணலாம் அண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆன்லைன்ல நீங்க பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றப்போ கண்டிப்பா சேலரிடு பர்சனா தான் இருக்கணும் இல்லனா ஆல்ரெடி நீங்க பஜாஜ்ல அக்கௌண்ட் இருக்க ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா தான் இருக்க முடியும் செல்ஃப் இருக்கும் பொழுது நீங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தா மட்டும் தான் பஜாஜ்ல சாலரி இல்லாம பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அப்ளை பண்ண முடியாது சோ இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு அதே நேரம் உங்களுக்கு நியர்ல இருக்க ஹோம் அப்ளைன்ஸ் இல்ல எலக்ட்ரானிக் ஸ்டோர்ல ஏதாவது ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் டைம் இஎம்ஐல வாங்குறப்போ நீங்க பஜாஜ்ல தான் இஎம்ஐ வேணும்னு கேளுங்க அதுக்கு நியர்லி ஒரு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பட் ஈஸியா நமக்கான பஜாஜ் அக்கவுண்ட் ஐடியும் கிடைச்சிரும் சோ இந்த ஐடி பர்சனல் லோனுக்கு மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன் இப்படி எங்க ஷாப்பிங் பண்ணாலும் ஜஸ்ட் 0% இன்ட்ரஸ்ட்ல நோ காஸ்ட் இஎம்ஐ பண்ணிக்க முடியும் தென் இவங்க ஆர்பிஎல் பேங்க் கூட பார்ட்னர் பண்ணி கிரெடிட் கார்டும் ப்ரொவைட் பண்றாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு தென் லோன் டீடைல்ஸ் வர ஸ்டார்டிங்ல டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து மேக்ஸிமமா நாற்பது லட்சம் வரையிலும் லோன் ப்ரொவைட் பண்றாங்க இந்த லோனுக்கு லெவன் பர்சன்டேஜ்ல இருந்து அதிகபட்சமா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரை ஆனுவல் இன்ட்ரெஸ்டும் கால்குலேட் பண்றாங்க அதே சமயம் த்ரீ த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் 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 அதாவது நியர்லி ஃபோர் ஃபோர் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் பிரித்து கட்டிக்கலாம் அதர்வைஸ் எடுத்த லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு செவன் அமௌண்ட் சேர்த்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும் தென் சார்ஜஸை பஜாஜில் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ ரீபேமெண்ட் பொறுத்தவரை நீங்கள் நீங்கள் ஒன் டே பிஃபோர் மேனுவலாக பண்ணிக்கிறது பண்ணிக்கிறது தான் தான் ரொம்பவே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி அப்ளை பேசிக்கான ப்ராசஸ் அப்ளிகேஷன் இல்லை ஆன்லைன் இதில் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு பேன் கார்டு ஆதார் இது ரெண்டுமே போதுமானது எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தா வேற எதுவும் கேட்க மாட்டாங்க பட் ஃப்ரெஷரா இருந்து சேலரிட் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா சேலரி ஸ்லிப் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுமே கேட்பாங்க முக்கியமா இந்த ஆன்லைன் லோனை பொறுத்தவரை மேக்ஸிமம் கஸ்டமருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் தான் கால்குலேட் பண்றாங்க ஸோ நீங்க அப்ளை பண்றப்போ கேர்ஃபுல்லா இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ